எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் வந்து ராம் பிரபு, கேளம்பாக்கத்துலேருந்து வரேன். இந்த வெட்னஸ்டே அப்படின்ற வெப்சீரியஸை வந்து நம்ம ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கதையை பற்றி பேச முன்னாடி சான்ஸ் கிடைச்சதால ஒரு ரெண்டு கதை சொல்கிறேன், நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து நார்மலான மனுஷங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான குழந்தை. இங்கே எத்தனை பேர் வெட்னஸ்டே பார்த்தீங்க? ஓகே, நார்மலான ஒரு குழந்தை கிடையாது. அந்த குழந்தைக்கு ஒரு நார்மலாக இல்லாத ஒரு பள்ளியில் வந்து அட்மிஷன் கிடைக்குது. ஸோ அந்த குழந்தை அங்கே போய் சேருது. சேரும்போது அந்த குழந்தைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அந்த குழந்தைய கொல்ல நினைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அவங்களோட பெற்றோரை பற்றி நிறைய தகவல் வந்து தெரிய வருது அந்த பள்ளியில் சேர்ந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த மர்மங்களெல்லாம் அவங்க வந்து சரி செஞ்சு எப்படி வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றது ஒரு கதை. இதை வந்து யாராச்சும் கெஸ் பண்ண முடியுமா என்ன கதைன்னு? நார்மலான குழந்தை இல்லை, ஆனால் வந்து அவங்களுக்கு நார்மலாக இல்லாத ஒரு பள்ளியில் வந்து கிடைக்குது. இல்லை இல்லை, ஆ சொல்லலாம். இதை வந்து ஹாரி பாட்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அடுத்தது இன்னொரு ஒரு கதை இருக்குது. ஊரில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி, அந்த லேடியை எதிர்க்க ஒரு ஆள். அந்த லேடியை வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட சக்தியை வச்சு அந்த எதிரியை வந்து கொன்று, கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மாவை பிடிச்சி ஒரு பெட்டியில் அடைச்சி தன்னோட ரத்தத்தை வச்சு மந்திரலாம் செஞ்சு அடைச்சி வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த பவர்ஃபுல்லான லேடியும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 400 வருஷம் கழித்து மறுபடியும் பிறந்து வராங்க. ஓகேவா? பிறந்து வரும்போது அந்த ஆத்மாவும் வெளியே வருது. வெளியே வரும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. இவன் சொல்லி இவங்க வந்து அந்த அந்த தப்பான அந்த கெட்ட ஆத்மாவை அழிக்கிறாங்க. இது என்ன படம்? அருந்ததியா? என்னங்க, நான் இந்த வெட்னஸ்டே வெப்சீரீஸ்லாம் நினச்சிட்டு இருக்கேன் இல்லையா? பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த ரெண்டு கதையை பற்றி சொல்லணும். லிங்க்லாம் எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். யாருக்கும் அந்த லிங்க் தோணி இருக்காது. லிங்க்லாம் எதுவும் இல்லைங்க, நான் சும்மா ரெண்டு கதையை சொன்னேன். இப்போ ஆக்சுவல் ஸ்டோரி, வெட்னஸ்டே அவங்க வந்து ஒரு, அவங்க பேர் வெட்னஸ்டே ஆடம்ஸ். ஷீ பிலாங்ஸ் டு ஆடம்ஸ் ஃபேமிலி. ஆடம்ஸ் ஃபேமிலினாலே கார்த்திக் ப்ரோ அவர் சொன்ன மாதிரி மதிய நேரத்தில் கரெக்டாக 3 மணிக்கு வந்து 90s வந்து போடுவாங்க ஆடம்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. அந்த ரிங் அந்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே அப்படியே இந்த படத்தில் வச்சுருந்தது. அப்படியே என்ன அங்கே அந்த இளமை பருவத்துக்கு குழந்தை பருவத்துக்கே கொண்டு போயிடுச்சு சொல்லலாம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு கதையாக தான் இருக்கும்னு நினச்சி நானும் ஆரம்பித்தேன். நல்ல கதை தான். ஸோ என்ன கதைனா, ஒரு சூனியக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடைக்குது. அந்த அட்மிஷன் கிடைச்ச இடத்துல அவளை சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்க அப்பா அம்மாவை பற்றி சில உண்மைகள் தெளிய வருது. அதை வந்து அவங்க மேலே இருக்க பழியை வந்து இவங்க வந்து ஏற்றிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கதை போய் கடைசியில் அவங்க வந்து அவங்களோட இனத்தையே வந்து காப்பாற்றுறாங்க. ஓகே, அந்த இனத்தையே அவங்கள போல் மக்களை வந்து காப்பாற்றுறாங்க. ஓகே, மறுபடியும் நான் ஹாரி பாட்டர் கதை சொல்ல, இப்போ வெட்னஸ்டே மூவியை பற்றி வெப்சீரிஸ் பற்றி தான் பேசுகிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த வெட்னஸ்டே அப்படின்ற அந்த கேரக்டரோட ஆட்டிடியூடை பற்றி சொல்லணும். பொதுவாக சொல்லுவாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு புதன்ற பேர்லேயே வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த இதில் கிடச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இவங்க அமைஞ்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது எப்படி அப்படின்னு எவ்வளோ புக் எழுதலாம் என்ன, ஆனால் இந்த பொண்ணோட இந்த ஃபஸ்ட்டு வெப்சீரிஸில் இந்த பொண்ணோட ஒரு ஆட்டிடியூடை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா போதும், வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க இவங்களை பார்த்து என்றைக்கும் பயப்படணும், மூஞ்ச உருன்னு வச்சிட்ருப்பாங்க. ரெண்டாவது, எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. ஒரு பையனாக இருக்கட்டும், இல்லை அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், எதுக்குமே கவலைப்பட மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். ரெண்டாவது. மூணாவது, எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவாங்க. நீ இப்படி தான்டா, உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறது. அப்புறம் வந்து தனிமை வந்து ரொம்ப விரும்புவாங்க. தனிமையில் இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கூட்டத்தில் இருக்கிறத நம்ம வெளியே சொல்லி குதிச்சுக்கலாம். தனிமையாக இருக்கும்போது அப்பா நீ நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிசிட்டி, எந்த டெக்னாலஜியுமே இல்லைங்க. இங்கே இருக்க எல்லாரும் ஆச்சு அட்லீஸ்ட் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவோம்.
அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு சில காரணங்களால் நான் வாட்ஸ்அப்பில் இருக்க மாட்டேன், டைரெக்டாக ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இது பண்ணிவிடுவாங்க. அவங்களால முடியாது, என்ன நினச்சாலும் முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இவங்க வந்து மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணது கிடையாது, எந்த டெக்னாலஜி இருந்தும் யூஸ் பண்ணதில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அழக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அந்த டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நிஜமாக அழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அழுவாங்களே தவிர நம்மளை மாதிரி எல்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுதுகிட்டு அந்த சீனே கிடையாது. படம்லாம் பார்க்க மாட்டாங்க போல், படம் பார்த்தா அழலாம், அதுவும் அவங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அவங்களுக்கு வந்து இறக்கிறதுனா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ சாக போகிறேன், எப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட, அந்த ஸ்கார்ஃபை போட்டு நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு நல்ல தருணத்தில் தான் நம்ம போடணும். எப்போ போடணும், ஃபியூனரலில் போட்டுன்னு போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ இடத்துல வந்து படுத்து தூங்கினாலும் அவங்களுக்கு ஒரு இடம் ரொம்ப அந்த படத்தில் வந்து பிடிச்சிருக்கும். வெப்சீரிஸில் மார்ச்சரி உள்ளே படுத்துட்ருப்பாங்க, மார்ச்சரியில் அந்த பிணங்களை வைக்கிற இது உள்ளே படுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இது வந்து அவங்க ஒரு சூனியக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக ரிலேட்டட். அதுவே என்றைக்கு வந்து நம்ம வந்து சாவோம், இன்றைக்கி அந்த மாதிரி அந்த ஒரு கார்கோயில்னு சொல்லுவாங்க ஒரு சிலை, அது வந்து மேலே விழும்போது மட்டும் அது கூட காத்துட்ருப்பாங்க வந்து வேணும்ட்டு. ஆனால் வந்து வெளியில் வந்து மீசையில் மண் ஓட்டலைன்ற மாதிரி நான் நீ வந்து என்னை காப்பாற்றினாலும் நான் என்னை காப்பாற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் இதில் ஒரு 4 எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண, 4 வேணாங்க, யாருக்கும் எதுக்கும் கவலைப்பட மாட்டேங்குது, டோன்ட் கேர் பாலிசி. 1 எடுத்து ஃபாலோ பண்ணாலும் அடுத்து வேணும் நினைப்பான்னு நினச்சி அது இல்லாமல் இருந்தாலே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இன்னொன்று, இந்த கதையோட ஒரு கதைக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒரு கதையோட அந்த இருக்க கேரக்டருக்கோட வாண்ட், அதாவது அந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி அது எப்படி பயணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையில் வந்து இந்த வெனஸ்டே ஆடம்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து சேர்றாங்க. சேர்றது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களுக்கு வந்து அங்கே போய் படித்து வந்து இது பண்ணுற இதெல்லாம் கிடையாது. எதுக்கு சேர்க்குறாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த அவங்களுக்கு வந்து இந்த வெப்சீரிஸ் ஆரம்பித்தவொடனே அவங்களுக்கான வாண்ட் வந்து தெரிஞ்சிருது, முதல்ல சொல்லிடுறாங்க. என்ன முதல்ல வந்து வாண்ட் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர், அதாவது அந்த கதையோட தேவை, அந்த ஒரு கேரக்டரோட தேவை என்னென்னா அந்த மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து கொன்னுடும், அதுக்கு முன்னாடி ஒரு பையனை வந்து கொலை பண்ணிடும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டுக்கே வந்து ஒரு அவங்களே தாக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மான்ஸ்டர் யாரும் கண்டுபிடிக்கணுன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒரு வாண்ட் அவங்களுக்கு ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு புக்கில் வந்து நம்ம சும்மாவே நம்ம ஃபோட்டோ யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா எதுக்கு அவங்க வச்சுருக்காங்க நம்ம ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லி நம்ம 1000 கேள்வி கேட்போம். ஒரு புக்கிலே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சி வச்சுட்டு போகிறாங்க இவங்களோட புத்தகத்தில், இவங்களோட படத்தையும் இன்னும் ஒரு டெவிலோட படத்தையும் எதுக்கு நம்மளையாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சிருக்காங்க அது விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மேலே ஒரு பழி இருக்கும், ஒரு மர்டர் கேஸ் வந்து அந்த அவங்க அப்பா அம்மா வந்து அதே ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கேஸ் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணும். இது இந்த மூணுத்தை நோக்கி தான் வந்து மொத்தமாக இந்த கதை வந்து போயிட்டே இருக்கும், இதை நோக்கி தேடிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வாண்ட் வந்து இதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அவங்க தேடி போகிற விதம் அந்த மாதிரி எல்லாமே ஒரு சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்க. வெப்சீரிஸுக்கு உண்டான ஸ்டார்டிங்கில் எடுத்தவுடனே ஆ அப்படின்னு சொல்லணும், முடியுமே ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லணும். இது வந்து எல்லா எபிசோட்லையும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க, அதனால் வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு சூனியக்காரின்னு சொல்லிட்டோம். இவங்களோட விஷன் அப்படிதான், அதாவது ஒரு பவர், இவங்களுக்கு பவர் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம இதுவெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு பெரிய இந்த முன்னெல்லாம் வீட்டு வெளியில் வந்து காம்பவுண்ட்லேயே ஒரு பெரிய வெள்ளை கலர் பால் மாதிரி வைப்பாங்க நம்ம இதில், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அதில் தான் வந்து அவங்க பார்ப்பாங்க என்ன நடக்குது ஏதுன்ட்டு. இவங்களோட விஷன் வந்து எப்படிப்பட்ட ஒரு அந்த விஷன்னா, அதாவது அந்த அவங்க பவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் பேஸ்டு, டச் ஃபோன் மாதிரி ஒரு டெக்னாலஜி. அவங்க யாரெல்லாம் வந்து தொடுறாங்களோ அவங்களோட லைஃப்பில் நடந்த பாஸ்ட்டு இல்லைனா வந்து ப்ரெசென்ட் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்களோட கண்ட்ரோலில் கிடையாது, அதுவாக வரும். திடீர்னு தொட்டால் பாஸ்ட் வரும், திடீர்னு தொட்டால் ப்ரெசென்ட் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த விஷயனை பற்றி மட்டும் ஒரு சில விஷயம் பேசலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷன்ஸ் எங்கெல்லாம் அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்களோட தம்பியை வந்து 4 பேர் அடிப்பாங்க, அடித்து கட்டி போட்டிருப்பாங்க. யார் கட்டி போட்டிருக்காங்க, என்ன நடக்குது, அந்த தம்பியை போய் தொட்டவுடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், அவங்களுக்கு விஷன் வந்து தெரியும் யார் யார் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா,
அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு வயசானவர் வந்து இடிச்சுட்டு போயிடுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்றது பின்னாடி வந்து தெரியும். ஸோ இது என்னென்னா ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு காட்டாமல் இந்த ரெண்டு சக்திக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒரு இதுவே கிடையாது. என்னென்னா கதைக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அவங்கள வந்து முன்னாடியே காட்டிடுறாங்க இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு. ஒரு தடவை இல்லாமல் ரெண்டு தடவை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க இவங்களுக்கு இந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சக்தி வந்து எப்படி இந்த படத்தில் யூஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு அந்த இறந்து போன ஒரு பையனோட கண்ணாடி வந்து கீழே விழுந்திருக்கும். அதை போய் அவங்க டச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவன் வந்து எதுக்கு இவங்களை கொலை பண்ண பார்த்தா அந்த புக்கு அந்த மாதிரி சில சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மிஷினில் தெரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட் கேம்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று நடக்கும். அந்த கேமுக்கப்போ வந்து அங்கே கிராக்ஸ்டோன் கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அந்த கிராக்ஸ்டோன்ற பர்சன் தான் அந்த டெவில் நான் சொன்ன முதல்ல சொன்ன டெவில். அங்கே போகும்போது இவங்களோட மூதாதையர் வந்து சும்மா இல்லாமல் என்ன சொல்லுவாங்க, நீ தான் வந்து சாவி ஆட பாவி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிடும். அன்னிலேருந்து அவங்களுக்கு பிடிச்சது இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட்டு என்டரான கதையில் என்டர் ஆவாங்கல்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பில்கிரிம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார்கள்லாம் இருக்கிற ஒரு ஒரு இடம் இருக்கும், அதை வந்து அழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து தொடுவாங்க. தொடும்போது அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட மூதாதையருக்கு என்ன நடந்துச்சு அவங்க மொத்த குடும்பத்தையுமே அந்த இனத்தையே வந்து எரிக்க வந்து அந்த கிராக்ஸ்டோன்ற அந்த ஒரு ஆள் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அந்த கதை வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இடம் இது. இந்த இடத்த வந்து நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம், ஆனால் வந்து நானும் கவனிக்கல. இந்த விஷன் பற்றி நான் வந்து பார்க்கணுன்னு ரெண்டாவது வாட்டி பிஞ்சு வாட்ச் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் போயிட்டு ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரேவன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் நடக்கும். எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து சொல்லுவாங்க பாரு, ஆஹா நேற்று தொட்டு பார்த்துட்டு ஆட்டு ரத்தம் தான் இன்னும் நல்லாயிருக்கும், இது வெறும் பெயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூடுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அது மாதிரி அந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் யார் அப்படின்றதுக்கு ஒரு குழு வந்து கொடுத்துருப்பாங்க. அது மோஸ்ட்லி நம்மளால் வந்து நார்மலாக வந்து கெஸ் பண்ண முடியாத மாதிரி. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா அவங்களோட விஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் பண்ணாதான் தெரியும். அது டச் பண்ணுறவங்க கூட என்னென்னா அந்த இன்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கணும். இப்போ அவங்க தம்பியை வந்து ஒரு நாலு பேர் அடித்தாங்க, அவங்க தம்பியை போய் தொட்டதுனால அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ இதே மாதிரி அந்த ரேவன்ஸ் பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஃபாரஸ்ட்டில் போயிருப்பாங்க, அந்த மான்ஸ்டரை தேடி வந்து போயிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் இருக்கும் அவங்க ஃப்ரெண்டை தாக்கும், அப்புறம் வந்து அந்த ஒரு வில்லி கேரக்டர் வந்து கடைசியில் ரிவீல் பண்ணுவாங்க அந்த கேரக்டர் இருக்கும், அப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்டு யூஜின்ற ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த டான்ஸ் பார்ட்டியில் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு விஷன் வரும். சம்மந்தமெல்லாம் திடீர்னு ஒரு விஷயம் வரும், எல்லோரும் அந்த ரத்தத்தில் ரத்த மழை மாதிரி பொழியும் அந்த பெயிண்ட்டு. ஸோ அதனால் எல்லோரும் கீழே விழுந்து ஸ்லிப் ஆவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஒவ்வொருத்தரை இடிச்சு இடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க பின்னாடி வந்து அந்த இவரோட லவ்வர்னு சொல்லி டெய்லர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பின்னாடி நின்றுட்டு வந்து டான்ஸை என்ன பண்ணுறது, எல்லோரும் ஓடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரும் அப்படி ஆடிட்டு இருக்கும்போது இவங்களும் அப்படி ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து இவங்களை இடிப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த டெய்லர்ன்ற ஆளை போயிட்டு போய் இடிக்கும். ஸோ இடிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த விஷன் வரும். எந்த விஷயம்னா அந்த அவரோட ஃப்ரெண்டு யூஜின் ஃபாரஸ்ட்டில் இருக்காரு, அவருக்கு வந்து அந்த மாஸ்டரால் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது என்னென்னா அந்த கேரக்டரில் அந்த பிளேஸில் இருக்கிற கேரக்டர் மேலே இவங்க டச் பண்ணால் தான் இவங்களை அந்த இதுவே வரும். ஸோ அப்படின்னும் போது அந்த டெய்லர் அப்பயே அவங்க தொட்டுட்டாங்க ஓகேங்களா. ஏன்னா அங்கே தொட்டது அந்த டெய்லர் மட்டும்தான். ஸோ அதை வச்சு வந்து பின்னாடி நானாக வந்து ஒரு இது லிங்க் பண்ணிட்டேன், மேபி அதுக்காக கூட வச்சுருக்கலாம். அதாவது இதெல்லாம் ஹிட்டன் ஃபோர் ஷேடோ அப்படின்ற மாதிரி மறைச்சு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அதாவது என்னென்னா இதை பற்றி நல்லா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பேசக்கூடிய ஒரு நிறைய விஷயம் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா பட்டணத்தில் பூதம் நினைக்கிறேன் அந்த படம் ஜெய்சங்கர் சார் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்தா கடைசியில் விஎஸ் ராக வந்தால் வந்து நின்றுட்டு இருப்பார். அந்த மாதிரி வந்து சீட் பண்ணுவாங்க. இந்த கேரக்டரை வந்து விஎஸ் ராகவனை பார்த்தா கடைசி அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவர் வந்து ஒரு அப்ராணியாகவும் இந்த சாப்பாட்டு ராமன் வரையும் அந்த மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் இவர் தான் இது அப்படின்னு நம்மளை வந்து ஒரு சீட் அவர் மேலே டைவர்ஷன் போகவே போகாத மாதிரி வச்சுப்பாங்க. கடைசியில் அவர் தான் வந்து ரெயின் கோட்டு அந்த கேப்லாம் போட்டுட்டு வந்து நிற்பார். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து அதே டெக்னிக் தான் இங்கே யூஸ் பண்ணிங்க. இந்த சீட் பண்ணுறது ஆடியன்ஸை வந்து சீட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜேவியர்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டருக்கு நெக்கில் இன்ஜுரி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து ஒரு ஆள் ஒரு பொண்ணு இவங்க தான் அப்படின்னும் போது சம்மந்தமே இல்லாமல் ஜேவியர் வந்து அந்த ஒரு தெரப்பிஸ்ட் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள வந்து காரில் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த தெரப்பிஸ்ட்டே இவங்க போயிட்டு நீங்கள் தான் அந்த பொண்ணு அந்த இறந்து போன கிராக்ஸ்டோனோட அடுத்த வாரிசு நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க
உங்களையே அவன் ஒருத்த ஒரு நாள் கொல்ல தான் போகிறான் பாருங்கள் அப்படி சேவியர் தான் மான்ஸ்டர்ன்ற மாதிரி காமிச்சிட்டே அப்படியே காமிச்சிட்டே வருவாங்க. ஸோ அதில் சீட் பண்ணுறது, நம்மளை டைவெர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களே கொல்ல போகுது அப்படின்னு சொன்னோடனே அடுத்த சீனை பார்த்தா அந்த மான்ஸ்டர் வந்து அவங்களை கொண்டுடும். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், சொன்னேன் என்ன ஸ்டே எவ்வளோ புத்திசாலியாக இருக்குது, கரெக்டாக சொன்ன மாதிரி கொண்டுடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் வந்து மாற்றிடுவாங்க. இப்போ இந்த வெப்சீரிஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சில விஷயம் வந்து நமக்கு மைண்டில் வந்து அன்கான்சியஸ் லெவலில் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்சீரிஸ் ஆரம்பிக்குதா எல்லாரையும் சந்தேகப்படுவோம், எவன் தப்பு பண்ணாலும் எல்லாரையும் சந்தேகப்படுவோம். ரீசெண்டாக வந்து லைலா மேடம் இது நடிச்சிருந்தாங்கள்ல, என்ன படம், வதந்தி, வதந்தி, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சந்தேகப்படுறது, இவன் தான் கொலை பண்ணுவோம், அவன் தான் கொலை பண்ணுவான். அது முதல்ல ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சதுல என்ன பண்ணணும், நம்ம வந்து பார்க்கும்போது ஜீனியஸ் அப்படின்னு காமிச்சு போல, அவன் தான் கொலை பண்ணியிருப்பான் இப்போ பார் அப்படின்னு படத்தில் சொல்லுவோம். ஏன்னா ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் தான் சொல்லி விட்ருவோம். இந்த வெப்சீரிஸில் வந்து எக்கச்சக்க 25 கேரக்டர் இருக்கும், அதனால் எடுத்து ஆரம்பித்தோடனே ஒரு கொலையை எடுத்தோடனே காமிச்சிருவாங்க. முதல்ல போனந்தான் இருக்கும் அந்த பின்ன இருக்கும். அடுத்த சீனில் வந்து ஒரு லேடி வருவாங்க, அப்போந்தே சொல்ல ஆரம்பிச்சிச்சு, நான் சொல்லிவிடுவேன் என் ஒய்ஃப்ட்டு, இவங்க தான் கொலை பண்ணாங்க பாரா நீ அப்படின்ற. அப்புறம் போலீஸ் வருவான், இவனுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பாரா அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் இந்த 25 பேரையும் மிஸ் பண்ணிவிடுவோம். கடைசியில் நிஜமான அந்த தப்பு செஞ்சவன் கொலை பண்ணவன் வரும்போது நான் அப்பயே சொன்னோம் பார்த்தியா அப்படின்றது. இப்போ இதனால் ஒரு கெட்ட பழக்கம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நார்மலான படத்தை கூட நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியல. படத்தில் வந்து 4 பேர் இப்போ வாரிசு படம்னு வச்சிங்களேன், அதில் வந்து இதுமாரி பண்ணியிருந்தேன் முதல்ல எடுத்தவனே சரக்கு மாதிரியே பண்ணியிருப்பான் அந்த மாதிரி அப்படின்ட்டு. இது இதை விட ஒரு மோசம், இன்னொரு வெப்சீரிஸில் பாக்யராஜ் அவங்க ஒய்ஃப் சரண்யா பாக்யராஜ், சாரி அவங்க பொண்ணு ஃபாலில் ஃபாலில் பாக்யராஜ் அவங்களோட மிஸ்ஸஸ் நடிச்சிருப்பாங்க. அவங்க அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப பாவமாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வதந்தி வெப்சீரிஸ் பார்த்ததுனால இவங்க தான் பாக்யராஜ் ஒய்ஃபு தான் வந்து அவங்க பொண்ணையே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு, அது மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் வந்து வெப்சீரிஸால் வந்துச்சு, யாராக பார்த்தாலும் சந்தேகப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க நம்மளை, வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த செட்டப் அண்ட் பே ஆஃப், அதாவது முன்னாடியே வந்து எதுவுமே ஒரு நான் சொல்லிவிட்டு எண்டில் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு படத்தை பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவன் தான் திருடன் இவன் தான் கொலகாரம் அப்படின்னு சுற்றிட்டே இருப்பாங்க. திடீர்னு கோர்ட்டில் அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கும் போது டக்குன்னு போலீஸ் சம்மந்தமேலாம் ஒரு ஆளை எடுத்து வந்து இவன் தான் கொண்டான், இவன் யார் அங்கே டீ வித்துருந்தவன், இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு அதனால் இவன் கொண்டலாம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த செட்டப் அண்ட் பே ஆஃப் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் படத்தில் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அவங்களோட ரைட்டிங்கில் வந்து ஒரு நல்லது. அதாவது நம்ம வந்து திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்துட்டு பார்த்தியா ஒருத்தனை கூப்பிட்டு வந்து ஹீரோவை காப்பாற்றினா அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வந்து அந்த பர்சனை வந்து முன்னாடியே எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோர் ஷேடப் பண்ணி அங்கங்கே காமிச்சு வச்சிருக்கணும். காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சொல்லும்போது ஆமாம் இவன் அப்பயே அங்கே காமிச்சா நம்ம தான் கவனிங் மறந்துட்டோம் அப்படின்ற போது அப்போ தான் அந்த ஒரு ரைட்டிங் வந்து கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செட்டப் அண்ட் பே ஆஃப் வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த ஒரு பொண்ணு இப்போ திடீர்னு வந்து எப்படி ஒரு ஸ்கூல் பண்ணி கூட சண்டை போடுது அந்த பேய் கூட சண்டை போடுது அப்படின்ற கொஷின்லாம் வருன்றதுனால முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல வந்து அவங்களால ஒரு சின்னதாக ஒரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட கம்பி சண்டைலாம் போட வச்சு அவளுக்கு சண்டை தெரியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பவ் அண்ட் ஏரோலாம் விட்டு அந்த சீனு அதெல்லாம் வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுல என்ன ஒரு சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிந்துருக்கோம், அதுக்காக சின்ன சின்னதாக ஒரு பசில் மாதிரி வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே வச்சுட்டு வந்து கடைசியில் அந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த புக்கு எல்லாத்தையும் வந்து அவங்க கம்பேர் பண்ணுற மாதிரி, அதாவது இவங்க முன்னாடி இந்த மாதிரி அப்படின்னு காமிச்சிட்டு பின்னாடி வந்து இதில் வந்து ஓகே இவன் அதே பண்ணால் இதை பண்ண மாட்டாளா அப்படின்ற ஒரு பிலீஃப் வந்து நமக்கு வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடிய ஈனிட் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து வேர் உல்ஃப், அதாவது அந்த அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே வந்து சக்தி இருக்குது ஆனால் அந்த சக்தி முழுமையாக வெளிப்படலை. ஸோ அது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே வருவாங்க எப்போ இந்த பொண்ணு வந்து நரியாக மாறும் உல்ஃபாக மாறும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தேவையான நேரத்தில் வந்து கரெக்டாக அந்த பொண்ணு வந்து உல்ஃபாக மாறும்போது அங்கே தான் வந்து ஆடியன்ஸ் பல்ஸ் புரிஞ்சாங்க இப்போ மாறிட்டான் பார்த்தியா எனக்கு அப்பயே தெரியும் அப்படின்ற மாதிரி விசில் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துலலாம் வந்து கரெக்டாக வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து இதோட கேரக்டர் ஆர்க்கை பற்றி வந்து பேசணும்னு நினைக்கிறேன். கேரக்டர் ஆர்க்னா என்னென்னா ஒரு ஒரு கேரக்டர் ஆரம்பத்தில் எப்படி இருக்குது எண்டில் எப்படி மாறுது அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் பார்த்த கேரக்டர் ஆர்க்லேயே எனக்கு வந்து பிடிக்காத ஒரு கேரக்டர் ஆர்க்கு இந்த இந்த வெப்சீரிஸ். பிடிக்காதனா அது நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அவங்களோட ஆட்டிடியூடெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா இருக்க பொண்ணை எதுக்காக இப்படி மாற்றி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது இந்த இதில் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த எடுத்தவனே அந்த பொண்ணு சிம்பிளிசிட்டியாக இருக்குங்க, இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பேக் மாட்டிகிட்டு அழகாக க்யூட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேங்களா, சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க, டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தா ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க, அம்மா ஆகட்டும் அப்பா ஆகட்டும் யாராகட்டும் நான் வந்து ஒரு கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை கூட கூடியே வச்சுட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடுத்த கையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு ஸ்டப்பனாக இருப்பாங்க அவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது என்னவோ அந்த கையை வந்து இது ஹெல்ப் பண்ணும், ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இவங்க ஒரு கட்டத்தில் வந்து அதோட சண்டை போட்டுட்டு
ஃபஸ்ட் டைம் வந்து அது அது அதுக்கிட்ட கொஞ்சம் சாரி அப்படின்ற மாதிரி போய் பேசுவாங்க. அங்கேயே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, இந்த கேரக்டர் மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தோடு தான் பார்த்தேன் அங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்து இந்த போட்டு இதுவுலலாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்காக வந்து ஜெயிச்சு கொடுப்பாங்க கேம்ஸை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அவனோட யூஜின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காக இந்த பில்கிரிம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல அவனை தாக்கும்போது ஃப்ரெண்டுக்காக வந்து இவங்க போயிட்டு வந்து இதுவெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கை இருக்குல்ல அதை வந்து குத்தி இது பண்ணும்போது கண்ணீர் விட்டு அழவே ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காகவும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தவங்க கண்ணீர் விட்டு அழவே ஆரம்பிச்சிடும், ஸ்டப்பனாக வந்து அவங்க இப்படி வந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, தேவையில்லாத ஒரு பகுதின்னு கூட சொல்லுவேன் வச்சிங்களேன், அந்த டெய்லரோட லவ்வில் இவங்க வந்து ஷி ஃபால்ஸ் என்ன ஷி ஃபால் இன் லவ். ஸோ அது வந்து கேரக்டருக்கு அந்தளவுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் வந்து பொதுவாக இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முத்த காட்சிகள் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சும்மா படம் இருக்கேன்றதுக்காக வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப ஆப்டான ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க, அது நடக்கலைன்னா வச்சுங்க அந்த படத்தோட படம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு சீசனுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்கா யார் அந்த மான்ஸ்டருன்ட்டு. ஸோ அதில் வந்து வெளிப்படுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆ ஓகே, இது காரணமாக வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்க்கல, நம்ம வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம், ஆனால் அதான் காரணம் வச்சுது. அடுத்து வந்து கடைசியில் முடியும் போது அவங்க கையில் வந்து ஒரு மொபைல் வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து இதுக்கு மேலேயாச்சும் நம்மளோட எல்லாரோடையும் கொஞ்சம் காண்டாக்டில் இருக்குன்னு ஒரு மொபைலை கொடுப்பாங்க. மொபைலை கொடுத்தாலே என்னன்னு தெரியும், பிரச்சனை தான் ஆரம்பம். எடுத்தவொடனே எவனோ சம்மந்தமே இல்லாமல் அன்னோன், இந்த பேங்க்கில் லோன் வாங்கிக்கிங்கன்னு மெசேஜில் வரும்ல அந்த மாதிரி அன்னோன் பர்சன் நான் வந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், சிம்பிளாக இருந்த ஒரு கேரக்டரை இது பண்ணி ஸ்டப்பனாக இருந்த ஒரு கேரக்டரை அப்படியே மாற்றிட்டே வந்து கேரக்டரை மாற்றிட்டு வந்து நார்மல் பர்சனாக ஆக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன ஆர்க், இந்த கேரக்டர் சேஞ்ச் பிடிக்கலன்னு சொன்னது, மற்றபடி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு, நான் இதுதான் இதை பற்றி தான் நான் வந்து சில எலிமெண்ட்ஸ் மட்டும் பேசணும்னு நினச்சேன். தேங்க்யூ எல்லாருக்கும். வாசகசாலை கார்த்திகேயன் அரும்பு எல்லாருக்கும் வந்து நன்றி, தேங்க்யூ.